என்ன தாண்டாராயா, டெய்லர் கடையில் உட்கார்ந்து இருக்கிறேன், துணி தைக்க கொடுக்க போறியா? இல்ல ஷேவிங் பண்றதுக்கு. உனக்கு கொடுப்ப ஒன்னும் குறைச்சிடலையா? ஆமா, சட்டையா ஜிப்பாவா? ஜாக்கெட். உனக்கு ஜாக்கெட்டா? கூட்டிட்டு பேசாதியா, என் மகளுக்கு ஜாக்கெட் தைக்கணும், எவ்வளவு துணி வேணும்னு கேட்க வந்தேன். ஆமா, நீ எதுக்கு வந்த? வேட்டி தைக்கணும். என்னது வேட்டி தைக்கணுமா? கேட்கறதா கேட்காது. புது வேட்டிக்கு ஓம அடிக்கணும், அதுக்காக வந்த. முதல்ல ஒரு சின்ன சந்தேகம். என்ன டெய்லரா இல்லையா? வாய கூட தச்சு காமிக்கிறேன். அது இல்லைங்க, வெளியே கோல்மால் டெய்லர்னு போர்டு போட்டிருக்குது, உங்களை நம்பி துணியை கொடுக்கலாங்களா? நீங்க கேட்டது சரியான சந்தேகம். நான் ஏன் கோல்மால் போர்டு போட்டுக்க தெரியுமா? என் பேர் கோமால், சுருக்கனா கோர். எங்க அக்கா பேரு மாரதி, சுருக்கனா மார். ரெண்டி கூட்டுங்க கோல்மால். நல்லவ, உங்க பேரு குப்பு, உங்க அக்கா பேரு மஞ்சுன்னு இல்லாம போச்சு. சுருக்கினா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். என் மகளுக்கு ஜாக்கெட் தைக்கணும். போன பாத்தியா? பார்த்தேன். பெண்களுக்கு பெண்களால் அளவு எடுக்கப்படும். உன் மகன் அனுப்பு, எங்க அக்கா அளவு எடுப்பாங்க. உங்க அக்காவுக்கு தைக்க தெரியுமா? நான் பாக்கணுமே. அவ தைச்சு தெரியவா? இல்ல, அக்காவே உடம்பு எப்படி இருக்கு? சரதா, உங்களுக்கு வைத்தியம் கூட பாக்க தெரியுமா? இல்ல, நீ ஏதாவது பேசுன அவ போய் உன்ன வைத்திய பாக்க சொல்லுவா. தூரம் பாக்கிறையா? நான் யாருன்னு சொல்லிடுவேன். இவள் அரசாங்க உத்தியோகம் பாக்கிறாரு, சின்ன சம்பளத்துக்கு. சிங்கதுரையிட்ட ஜாதா போனாரு பெரிய கோழிக்கு. சிங்கதுரைனா இந்த ஊருக்கே சிம்ம சொப்பம். ஏதோ நல்லா இருக்கீங்க, புதுசா கட ஆரம்பிச்சிருக்கீங்க. எதுக்கு உங்க அக்காவை சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்கிறீங்க? சிங்கதுரை கண்ணு அவன் மேல வீங்கிடுச்சுன்னா ராஜா எங்க அக்கா பத்தி உனக்கு தெரியாத? ஒரே நேரத்துல பத்து பேரும். இதையெல்லாம் இங்க பேசிக்கிட்டு என் மக வருவா, அளவெடுத்து சொல்லு உங்க அக்கா கிட்ட. இந்த வேட்டுக்கு ஓரம் வச்சு வைங்க. காசு கேட்காம நாசுக்கா வந்துருக்கா? உங்களை பத்தி சிங்கதுரை கிட்ட சிறப்பா நாலு வார்த்தை சொல்லி வைக்கிறேன். எதுக்கும் அக்கா ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. என்ன சொல்லி கூப்பிடுற? ஸ்டோர் எங்க எடுத்து வந்த? வெளியில இருந்து. என்ன ஏன் இந்த எடுபடி இப்படி வச்சு போற? அவன் சொல்றது பூராமே உண்மை தம்பி. துணி தெரிஞ்சா மறுபடி தைச்சு போட்டுக்கலாம். என்ன மூளை, என்ன மூளை! உங்க மூளை இங்க இருக்க கூடாது. எங்க இருக்கணும்? மில்ட்ரி ஹோட்டல்ல. பாத்தமா, பாதையில குங்க விட குழி அதிகமா இருக்கும். தெரியாது ஓடுங்க. அது தெரியுது. கிராமத்துல பாதையில் போடுறதுக்கு குங்க விட கான்ட்ராக்ட் எடுத்துக்காரு. அதுக்கு அந்த பேமெண்ட் ஃபீ வாங்கிட்டாரு. அது பாதமே பாதையா? என்ன பாருங்க, அது ஒரு பச்சை டாபங்க. கிராமத்து ஜனங்களுக்கு காலையில செருப்பு போட்டு நடக்கிற பழக்கம் கிடையாதுங்க. தார் ரோடு போட்டோம்னா உச்சி வெயில்ல ஜனங்க நடக்கிறப்போ பாதம் வெந்து வெந்து போயிடும். மக்கள் பாதம் மகேசன் பாதம் ஒரு நல்ல எண்ணத்துல தார் ரோடு போறதையே விட்டுட்டாங்க. அதுக்கு நானும் பயம். அது ஒண்ணு இல்லைங்க, பசி அப்போ. கோயில் பண்ண வச்சா பத்து பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி இருபது 50,000 பணம் வாங்கினாரு. எங்க அந்த கோயில் பண்ண? இந்த ஊர்ல கோயில் திடன்வா ஜாஸ்திங்க. கோயில் பண்ண ஆரம்பிச்சா கோயிலே கடலாம போயிடும். அப்புறம் அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டி வருமேன்னு சொல்லி கோயில்களை மட்டும் வாங்கினாரே, பண்ணே ஆரம்பிக்கலாம். அப்ப அந்த கோயில பிரியாணி தான். அதெல்லாம் போட்டோம். இந்த குடித்தண்ணீருக்காக கிராமத்துல ஏழைக்கு கிணறு விட்டேன்னு சொல்லி கிண்டு கூட பணம் வாங்கிட்டாரு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் கிணத்தையும் காணும், தண்ணீரையும் காணும். அது ஒரு கண்ணீர் கதைங்க. மேற்கு தெருல ஓட்டு வீட்டுல இருக்கிற உலகநாதனுக்கு அன்னக்கிளி அன்னக்கிளின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அது கல்யாணம் பண்ணிக்கிறவங்க துடியா துடிச்சிருங்க. ஆனா மாப்பிள்ள அமையல. அதனால ஒரு நாள் பாலு நிலத்துல இருந்து தற்கொலை பண்ணிக்கிச்சுங்க. மேலும் மேலும் இந்த ஊர்ல கலர்களை வெட்டினா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி என்ன வருமேனு பயந்து கிணறு வெட்டத்தை வச்சுட்டாங்க. கிணறுக்கு வாங்க தண்ணீர் தான். அந்த சட்டை ஏற்ற வாங்கினேன். ஏற்ற வாங்கல என்ன? தெரியும், ஜாக்கெட் தைக்கணும். போச்சு
அவங்க பாப்பாவுக்கு ஃப்ரீயாவே கத்து தரேன். அப்ப பாப்பாவோட கடை உங்க அக்கா விட எனக்கு கடையா முக்கியம். எப்படியோ என் மகளை கேட்டுனாலும் சரி. நீங்க கவலையே பண்ணாதீங்க, உங்க பொண்ணு பெரிய முன்னு கொண்டு தரேன். ஒரு மீட்டர் துணி என்கிட்ட குடுத்துட்டு அறுந்து பார்த்தா அறிஞ்சிட்டுதான் இருக்கு. ஒரு கலர் தைக்காம பத்து கலர் தப்பாங்க. ஓட்டி போட்டுட்டு ஜாக்கெட் சொல்லி கையினால ஜாக்கெட் சொன்னா ஆம்பளைங்க பயம் மாதிரி முடிஞ்சு பாரு. இப்ப என்னையா பண்ண சொல்றீங்க? உங்க அக்கா எவ்வளவு தங்கமான பொண்ணு, அவளுக்கு போய் தம்பியா பிறந்திருக்கே. அதை விடுங்க சார், ஆஸ்பத்திரிக்கு எப்படி போனோம்? வீட்டுக்கு வளச்சிடுறா பிராணி. ஐயோ அக்கா வந்து வீட்டுக்கு வர சொல்றானே, இப்ப என்ன பண்றது? அக்கா இல்ல அத்தா. அத்தானா? உனக்கு ஒண்ணும் புரியாது, நீ படு, மீதி நானே சொல்றேன். என்ன எழுதிருக்காரு? அன்னைக்கு ஊருக்கு போனமில்ல, எங்க அண்ணா மக முழுகாம இருக்கிறா. நம்ம பொண்ணுக்கும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணிருந்தா இந்நேரம் அவளை வாந்தி எடுத்திருப்பா. என்னமா தெரியும்? நான் சொல்றேன் மாமி, அது பித்த வண்டி அர்த்தம். வாமா டெய்லரம்மா, மல்லி கைய பிடிச்சு என்ன ஏதுன்னு பாத்து சொல்லம்மா. நான் கைய பிடிச்சதால வந்தவன தானே. அன்னைக்கு நீங்க ஊர் போனீங்களா? ஆமா அக்கா. இருவழியா சொன்னதானே உங்க அப்பா அம்மா நம்புவாங்க? எனக்கு குல்பி ஐசி வேணும், குல்பி ஐசி வேணும்னு அடம் பிடிச்சா அத வாங்கி கொடுத்த, அது பித்தவா மாதிரி வாந்தி எடுக்கிறான். இவ்வளவு ஜானா, நான் வேற என்னமோ நினைச்சிட்டேன். நீயமா பண்ற, இது வேற ஒண்ணும் இல்ல, நான் கோயம்புத்தூர்ல குப்பி ஐசி வாங்கி கொடுத்தா அந்த கோளாறுதான், வேற ஒண்ணும் இல்ல. சத்தமா இருக்கு. எப்படி இருக்கா மலத்தி? அக்கா அக்கா அக்காவா? எல்லாரையும் அக்காவா நினைச்சா? என் வாழ்க்கை என்ன ஆகுறது? உனக்காகத்தான் என் குடும்பத்தையே கோவிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். கோவிலுக்கா? ஐயோ இவ ஆம்பளையா? இவனை உடனே போலீஸ்ல பிரிச்சு கொடுங்க. ஏண்டா பொம்பளை வேஷம் போட்டு என் பரம்பரையே பிரிச்சுட்டீங்களா? உன் பரம்பரைய எடுத்தேன், ஒன்னதுல எடுத்தேன். இவன பஞ்சாயத்துல நிக்க வைங்க, அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். ஓ பஞ்சாயத்து போறாம அங்கேயும் உன் பொண்ணு வாந்தி எடுக்கும், அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப என்ன நீ செய்யறது? பேசாம ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. ஆமாப்பா, நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா எனக்கு பண்ணலாம். உள்ளாருக்கு ஆகும்போது ஆகுமடா, மரணம் இல்ல, போல் மழை இல்ல.